அனைத்து ஜல்லிக்கட்டு நண்பர்களுக்கும் வணக்கம். நான் மதுரையிலிருந்து மண்ணின் மைந்தன் வினோத் பேசுகிறேன். ரீசெண்டாக திருச்சியில் வந்து ஜல்லிக்கட்டை கௌரவப்படுத்தும் விதமாக ஒரு சிலை ஒன்று வச்சுருந்தாங்க. பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்தோன்னா டக்குன்னு தோணுச்சு, இது எங்கேயும் நம்ம பார்த்துருக்கோமாடா அப்படின்ற மாதிரி. அது நம்மளுடைய அன்பு சகோதரர் அண்ணன் முடக்காத்தான் மணி அவர்களுடைய ஒரு மரமாடை பிடிச்சிருப்பார் பாலமேடு ஜல்லிக்கட்டில். அந்த ஃபோட்டோ வேர்ல்டு வைடு ஃபேமஸ், உலகத்தின் கடைக்கூடி முதற்கொண்டு அந்த ஃபோட்டோ ஃபேமஸ்ஸு. அது இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். ஜல்லிக்கட்டு தெரிஞ்ச இடம் தெரியாத இடத்த, அதாவது வீரத்தை பறைசாற்றுவதற்கு இன்று உலக அளவில் பயன்படுத்தப்பட்ட அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு புகைப்படம் வந்து அந்த மரமாடு புகைப்படம் தான். அதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து சிலையாக வைக்கும்போது அது வந்து மிகப்பெரிய கௌரவம். அனைத்து மாட்டின் உரிமையாளர்களுக்காகவும் மாட்டு சார்பாகவும் மாடுபிடி வீரர்கள் சார்பாகவும் ஜல்லிக்கட்டு ரசிகனாக வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், இது வந்து ஒரு மிகப்பெரிய கௌரவம். சிலையெல்லாம் யார் யாருக்கும் மிகப்பெரிய உலகத் தலைவர்கள் அரசியல்கள் அப்படி ஆட்களுக்கு தான் செலவு வைப்பாங்க. முதல் முறையாக வந்து நம்மளுடைய சமகால அண்ணே அவருக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. அதை நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாம், மீண்டும் ஒரு தடவை வந்து தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அவருடைய புகழ் வந்து இருக்கும்போதும் சரி, அவருடைய மறைவுக்கு பின்னாடியும் சரி, உலகை பறைசாற்றும், உலகில் வந்து பறைசாற்றுன்றதை வந்து இந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்கிறேன்.